Verify AB the whole inverse equal to B inverse A inverse with the matrices A equal to 0 minus 3 1 4 and B is equal to minus 2 minus 3 0 minus 1. Solution. இப்ப நமக்கு இதுல என்ன தேவைன்னா முதல்ல ஏபி ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிடுவோம் இன்டு செகண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுற எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோட் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு மைனஸ் டூ, 0 இன்ட்டு மைனஸ் டூ வந்து 0. அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ இன்ட்டு 0, அதுவும் 0 தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கணும், இங்கே செகண்ட் காலம் எடுக்கணும். அப்போ 0 இன்ட்டு மைனஸ் த்ரீ 0, மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ. இப்போ செகண்ட் ரோவும் இங்கே ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கணும். மல்டிப்ளைனா 1 இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ, நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 0 ப்ளஸ் 0. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கணும். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3, 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஈக்குவல் 0 ப்ளஸ் 0 0, 0 ப்ளஸ் 3 3, மைனஸ் 2 ப்ளஸ் 0 மைனஸ் 2, மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7. அப்போ ஏபி இன்வர்ஸ் வேணா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேணும். நவ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் அப்படி நினைச்சுவோம், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயங்கிள் மல்டிப்ளை பண்ணோம், 0 இன்ட்டு மைனஸ் 7 0, இதுதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வருது, நீங்கள் சைன் மாற்றி ப்ளஸ் 6 போடணும். அப்போ இதை ஆட் பண்ணால் 6 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் 0, தேர்ஃபோர் ஏபி இஸ் நான் சிங்குலர். இப்போ ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ். நவ் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் எல்ஹெச்எஸ் வந்திருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வேணுன்னா ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் தான் கான்செப்ட். அப்போ ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ 6 தெரியும், அந்த 6 போட்டுக்கோங்க. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க என்ன செய்வோம்னா பிரின்சிபல் டயகோனல் பொசிஷன் மாற்றுவோம். ஞாபகம் இருக்கா, பிரின்சிபல் டயகோனல் பொசிஷன் மாற்றுங்க. அப்போ 0 அங்கே மாறிட்டு மைனஸ் 7 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்துச்சு. அடுத்த அதர் டயகோனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ மைனஸ் 2க்கும் 3க்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதை நம்ம லெஃப்ட் சைட் முடிச்சிட்டோம், ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம், ஏ ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்ஸையும் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகோனல் மல்டிப்ளை பண்ணணும், 0 இன்ட்டு 4 0, அடுத்து 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 வருது, நம்ம சைன் மாற்றி ப்ளஸ் 3 போடணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 3 வந்திருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அப்போ ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 3 தெரியும், அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் டயகோனல் பொசிஷன் மாற்றணும், 2x2 மேட்ரிக்ஸுக்கு பிரின்சிபல் டயகோனல் பொசிஷன் மாற்றணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா அதர் டயகோனலுக்கு சைன் மாற்றணும். பாருங்கள், 1 மைனஸ் 1 ஆகிட்டு மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3 ஆகிடுச்சு. சரி, இம்மா அடுத்தது பி, பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் முதல்ல டிட்டர்மினன்ட். அப்போ இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகோனல் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2, 0 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 0 போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 2 வந்திருக்கு, 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் 0. அப்போ பி இன்வர்ஸ் எழுதிடலாம். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் பி. அப்போ ஈக்குவல் டு
ஒன் பை போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட வேல்யூ டூன்னு தெரியும், அந்த டூவும் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அட்ஜாயின்ட் ஆஃப் பின்னு சொன்னால் முதல்ல பிரின்சிபல் டயகோனல் பொசிஷன் மாற்றணும், இதுதான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். அதர் டயகோனலுக்கு சைன் மாற்றணும். சரி, ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு பண்ண வேண்டியது பி இன்வெர்ஸை முதல்ல போட்டு ஏ இன்வெர்ஸ் ரெண்டாவது போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஆர்ஹெச்எஸ் பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் பி இன்வெர்ஸ் எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஒன் பை த்ரீ இன்டூ ஏ இன்வெர்ஸ். சரி, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ ஒன் பை த்ரீனா ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்ன்னு எழுதிடலாம். அடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரோ எடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாச்சு. இப்போ மல்ல பண்ணணும். மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர், மைனஸ் ஃபோர் வருது. த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன், மைனஸ் த்ரீ வருது. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ, மைனஸ் த்ரீ வரும். த்ரீ இன்ட்டு ஜீரோ, ஜீரோ தான் வரும். அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இங்கே ஜீரோவையும் ஃபோரையும் மட்டும் பண்ணுங்க. ஜீரோ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஆகும். மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் டூ. அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஜீரோ இன்ட்டு த்ரீ, ஜீரோ. அடுத்து மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ, ஜீரோ. ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ். இங்கே மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் செவன். இங்கே மைனஸ் த்ரீ பிளஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ. இங்கே ஜீரோ பிளஸ் டூ டூ. இங்கே ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ. இது டூன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒன் அண்ட் டூ ஈக்குவல் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஹென்ஸ் ட்ரூ.